ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். ஒரு கப் வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு கப் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இஞ்சி பூண்டு விழுது, நான் 4 பச்சை மிளகாவை நீட் நீட்டாக அரிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பச்சை மிளகா சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் வந்து நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நீங்கள் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ரைஸ் செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காவை நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி நம்ம தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் பாருங்கள் நல்லா எடுத்து திக்காக நல்லா வந்திருக்கு. நான் 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நல்லா காயட்டும், நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 6 மிளகு, சோம்பு 1 ஸ்பூனு, 1 விருந்தி இலை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கி வந்திருக்கு. அது கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா தக்காளி வதங்கி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் தேங்காய் பாலை நம்ம காலையில் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம குடலில் இருக்கிற புண்கள், குடல் எரிச்சல் அதெல்லாம் நல்லா சரி பண்ணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துடுச்சு. இதில் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி விசில், 3 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்ப வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.